தனுராசி என்பர்களே, முயற்சி கேட்ட பலன்கள் உண்டு. ஒரு நபர் கேட்டார், சார் முயற்சி கேட்ட பலன்னா என்ன அப்படின்னு கேட்டார். இந்த முயற்சி அப்படிங்கிறது நம்ம எந்த அளவுக்கு செயல்படுறோமோ அதற்கேட்ட பலன். ஒரு இறைவன்கிட்ட வேண்டிகிட்டே இருக்கான், இறைவா 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 எனக்கு வரந்தா வரந்தா வரந்தாங்கிற இறைவன் சொல்கிற, நீ எந்த அளவுக்கு ஓடுறையோ அந்த அளவுக்கு உனக்கு வரம் தரேங்கிறார். எந்த அளவுக்கு ஓடுறேன்னா, எந்த அளவுக்கு ஓடுறையோ அதெல்லாம் உன்னோட இடங்கிறார். ஓடுறான் 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 ஓடுறான். ஃபஸ்ட்டு தனக்காக ஓடினான், தனக்காக ஓடினு திடீர்னு ஒரு யோசனை வந்துச்சு. ஐயோ, வீட்டில் மனைவி இருக்காளே, மனைவிக்கு என்ன பண்ணணும்னு நினச்சான். மனைவிக்காக கொஞ்சம் தூரம் ஓடினான். திருப்பி யோசித்தான், ஐயோ வீட்டில் குழந்தைகள் இருக்கே, முதல் குழந்தைக்கு என்ன பண்ணுறது, முதல் குழந்தைக்காக ஒன்றா, இரண்டாவது குழந்தைக்காக ஒன்றா, மூணாவது குழந்தைக்காக ஒன்றா. அதுக்கப்புறம் திடீர்னு ஒரு யோசனை வந்து குழந்தையோடைய படிப்பு, அந்த படிப்புக்காக ஓடுறத பார்த்துட்டான். அதுக்கப்புறம் திடீர்னு ஒரு யோசனை வந்து, ஐயோ குழந்தையோடைய திருமணம், வேலை வாய்ப்பு, இப்படி ஒவ்வொருக்காக ஓடி கடைசியில் குழந்தைக்கோட கல்யாணம், கல்யாணத்துக்கு அப்புறம் குழந்தைக்கோட குழந்தை, பேர குழந்தை, இதுக்காக ஓடணும்னு சொல்லிட்டு ஓடிட்டே இருந்தான். கடைசியில் பார்த்துட்டுலாம் அவனால் முடியல, நெஞ்சு வலி வந்தது. சரி இருக்குனாலும் பரவாயில்ல, நமக்கு பின்னாடி ஏதாவது இந்த குழந்தைகளுக்கு வேணுமேனு சொல்லிட்டு திருப்பி ஓட ஆரம்பித்தான். ஒரு நாள் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்துட்டேன்னா, அந்த ஓடி ஓடி அந்த கழைப்பில், ஐயோ ரொம்ப முடியலேன்னு பொத்துன்னு கீழே வளர்ந்தான். கடைசியில் அந்த இடம் தான் சொந்தமாக இருந்தது. ஏன்னா அவன் எந்த இடத்துல உட்காந்தானோ அந்த இடம் தான் சொந்தம்னு இறைவன் முதலே சொல்லியிருக்கான். சில விஷயத்தை புரிந்து கொண்டு நம்ம ஓடி செயல்படுவோம், சில விஷயத்தில் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் நம்ம புரியாத செயல்படுறது உண்டு. அதனால் முயற்சி, சரியான முயற்சி இருந்தால் நிச்சயம் நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள். ஒரு கம்பெனியில் சிஇஓவாக இருப்பேன், மேனேஜராக இருப்பேன், உங்களுக்கு கொடுத்த வாய்ப்புகளை ரொம்ப அழகாக பயன்படுத்திங்க. முடியாத வாழ்க்கை உதவிகள் செய்யறதுக்கு உண்டான முயற்சிகள் எடுத்துக்கொடுங்க. இப்போதான் உங்களுக்கு சரியான தருணம். இந்த தருணத்தில் நான் யாருக்காவது உதவி செய்யணுங்கிற ஒரு விஷயத்தை எடுத்துக்கோங்க. உதவி செய்யும் பொழுது அவள் கையவே கடிப்பா, அதெல்லாம் கண்டுக்காதீங்க. உங்களுடைய செயல்பாடுகளில் முயற்சி செஞ்சல்னா நிச்சயம் வெற்றி பெறும். தனுராசி என்பவர்களுக்கு இன்னைக்கு ஒரு அற்புதமான வாய்ப்புகள், உங்களால் முடிஞ்ச நாலு பேருக்கு உதவி செய்யுது. அப்படி செய்யும் பொழுது அற்புதமான சூழ்நிலைகள் மாறி வரும். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய N5 நிறம் சிகப்பு, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு, சித்தி விநாயகர் வழிபாடு, நினைத்த காரியத்தை ஜெயிப்பிக்கும் அற்புத வழிபாடு.